ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானட். இது ரொம்பவே ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். நம்மளுக்கு கிளாஸ் 12th 10th ஆகட்டும் இல்லை 12th ஆகட்டும், ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. மேபி நாளைக்கு ஆறு நாளானிக்கு வர நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து டேட் இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ நீங்க எப்படி போய் உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய வேஸ் இருக்கு. ஏன் நான் வந்து இத்தனை வேஸையும் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, வந்து சிபிஎஸ்இயோட ரிசல்ட் எவ்ரி இயர் நம்மளுக்கு வரும்போது சர்வர் கிராஷ் ஆகிறது நார்மல் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிசல்ட் பார்க்கறனால கண்டிப்பா வந்து சர்வர் டவுன் ஆகும். ஒரே சர்வர்ல போகும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிசல்ட் லேட்டா ஆகதான் செய்யும். இதுல நீங்க செக் பண்ணாலுமே வந்து லேட் ஆகும், ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. மேபி திஸ் இயர் அவங்க கரெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி வந்து சர்வர் கிராஷ் ஆனாலும் வந்து கவலைப்படாதீங்க, நிறைய வேஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சர்வர் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து பேஷண்டா இருங்க. கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் பேஷண்டா வந்து மத்த வேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா cbseresults.nic.in, இதுதான் நம்ம எல்லாருமே போய் செக் பண்ற வெப்சைட். இதுல போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். செகண்ட் ஒன் results.gov.in, நெக்ஸ்ட் cbse.gov.in, cbse.nic.in. இது அவ்வளவு நம்ம இப்ப யூஸ் பண்றது இல்ல. சோ இந்த ஃபர்ஸ்ட் த்ரீல எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்டா வந்து உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் கேட்பாங்கன்னா, வந்து அவங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கே தெரியும். அப்போதைக்கு கரெக்டாக டைப் பண்ணுங்க. அப்போ எதாவது தப்பாக டைப் பண்ணிங்கனாலும் வந்து லேட் ஆகும், ஓகேவா? ஸோ வந்து பேஷண்ட்டாக வந்து ரிசல்ட்டை பாருங்க. இதுலலாம் கண்டிப்பாக வந்து கிராஷ் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளுக்கு மற்ற வேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா digilocker.gov.in, இல்லைன்னா டிஜிலாக்கரோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல போயிட்டு கூட நீங்க செக் பண்ணலாம். அதே மாதிரிதான் உமங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இதெல்லாமே பிளே ஸ்டோர், ஐஓஎஸ் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ நீங்க இப்பவே போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் அண்ட் ஐவிஆர்எஸ் வழியாகவும் நீங்க வந்து ரிசல்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு வந்து என்ன வந்து நீங்க எஸ்எம்எஸ் பண்ணணும் அண்ட் ஐவிஆர்எஸ்க்கு நீங்க என்ன வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் இன்ன வரைக்கும் கொடுக்கல. அது மோஸ்டா வந்து ரிசல்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லை முதல் நாள் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா நான் வந்து சொல்றேன். இது வந்து லீஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க, அப்போதைக்கு எது ஓபன் ஆகுது அப்படின்னு. அண்ட் வந்து இந்த ரெண்டு ஆப்பே வந்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து எப்படி நீங்க ரிசல்ட்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் முக்கியமா வந்து ரிசல்ட் பார்க்க போறீங்கன்னா வந்து ஒரு கால்குலேட்டரோ ஒரு போனோ வேற ஏதோ போனோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எதுல பாக்குறீங்களோ, எந்த டிவைஸ்ல பாக்குறீங்களோ, அது இல்லாம ஒரு கால்குலேட்டர் இருக்க ஒரு டிவைஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, சிபிஎஸ்இல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு டோட்டல் மார்க் எவ்வளோன்னு வந்து வராது. ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் மார்க் வரும். ஸோ 500க்கு எவ்வளோ மார்க்குன்னு வந்து அப்போதைக்கு நம்ம போய் தேடிட்டு இருப்போம். அது நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய நர்வஸ் ஆகிக்கிறோம். அதனால வந்து கால்குலேட்டர் அந்த இருக்க ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு நீங்கள் தான் வந்து கால்குலேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் இத்தனை வருஷம் இருந்துச்சு. இந்த வருஷம் மோஸ்ட்லி அப்படி தான் நம்மளுக்கு இருக்கும், டோட்டல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து அதுக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். டேட்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக வந்து இந்த டேட் இந்த டைம்னு சொல்லலை. சொன்னாங்கன்னா நான் வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பேஷண்ட்டாக பாருங்கள். ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்த உடனே வந்து அந்த பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்ல இந்த மாதிரி. ஸோ அந்த பேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா வந்து அது பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து அதை பிடிஎஃப்ஆ வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து உங்களோட மார்க் ஷீட்டை போயிட்டு இந்த டிஜிலாக்கர் ஆப்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதையும் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு ரிசல்ட் பார்த்த உடனே ரிசல்ட் பார்க்குற ஆர்வத்தில் வந்து நீங்க பட்டு பேக் அப்படின்னு கொடுத்து வெளியில வந்துடாதீங்க. அந்த பேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பிடிஎஃப்ஆ மாத்தி வச்சுக்கலாம், ஓகே? சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படினாலும் எக்ஸைட்டடா தான் இருப்பீங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மறந்துடாதீங்க. அதுக்காக ஒரு ரிமைண்டரா தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்பீங்க ரிசல்ட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்ல மார்க்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து பாசிட்டிவா இருங்க. அண்ட் வந்து மார்க் வந்த உடனே கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, வர எனக்கு வந்து மெயில் கூட பண்ணலாம். சோ ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.